இன்னைக்கு என்ன பண்ண போறனா, ஒரு சுண்டக்காய் சாம்பார் வைக்க போறோம். என்னடா இது சுண்டக்காய் சாம்பார்ன்றா நினைக்கிறீங்களா? புளிக்குழம்புல சுண்டக்காய் போட்டாவே கசப்பா இருக்கும், இவ சாம்பார்ல போட போறாளேன்ட்டு எல்லாம் நினைக்கிறீங்க தானே? நீங்க நினைக்கிறது எனக்கு என்னன்னு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட கசக்காது, சாம்பாரில் நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெந்தயம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே சாப்பிட்டா தான் கசக்கும், அதையே பதப்படுத்தி முளைக்கட்டி சாப்பிட்டோமா இனிக்கும். அது போல தான் இந்த சுண்டக்காய். நீங்கள் வந்து அந்த சுண்டக்காயை பிச்சு நல்லா தட்டி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி நீங்கள் வணக்கி செஞ்சு பாருங்கள். இது வந்து இனிக்குங்க, கசக்கவே கசக்காது. இப்போ வந்து பெரியவங்க பசங்கள்லாம் சுண்டக்காய் சாப்பிடவே பிடிக்காது, ஏன்னா கசக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் எதில் வேணாலும் சுண்டக்காய் செய்யலாம், வறுவல் செய்யலாம், புளிக்குழம்புல போடலாம், காரக்குழம்பு போடலாம், சாம்பார்லாம் அப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் அதை வச்சு கோசும் சுண்டக்காயும் வச்சு ஒரு சாம்பார் செஞ்சு காட்ட போகிறேன், அதை நீங்கள் பாருங்கள், போகலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சுண்டக்காய் சாம்பார் வைக்க போகிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து அந்த சுண்டக்காயை எப்படி நம்ம நசுக்கி எப்படி போடுறது, தண்ணியில் உடனே தண்ணியில் போடணும், இல்லைன்னா சுண்டக்காய் வந்து கத்திரிக்காய் மாதிரி கருத்துருங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது சுண்டக்காய்க்கு, நெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கத்திரிக்காய் மாதிரியே இந்த சுண்டக்காவை நல்ல பாருங்கள், கத்திரிக்காயில் இருக்க விதை மாதிரியே தான் இந்த சுண்டக்காயில் இருக்கும். இப்படி வந்து சுண்டக்காய் நீங்கள் நல்லா இடிச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இடிச்சுட்டு உடனே நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வானலை வச்சுட்டோம், அதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு பாருங்கள், ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு இதை வந்து இந்த சுண்டக்காய் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் போட்டு வறுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா இப்போ வெந்துட்டுருக்கு. இப்போ சுண்டக்காய் இதில் வந்து லைட்டாக உப்பு போடுங்க, ஒரு ஸ்பூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்போ வெந்துட்டுருக்கு உங்களுக்கு சுண்டக்காய். இதோட வந்து இந்த கோசியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது சாம்பாருக்கு பேரே வந்து சுண்டக்காய் கோசி சாம்பார், நல்லா டேஸ்டாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், சுண்டக்காய் கோஸ் எல்லாம் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், போதுங்க இது இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து இதை நம்ம பருப்பில் கொட்டி ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு தாளிக்கும் போது உங்ககிட்ட எப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து பருப்பில் வந்து அந்த கோஸும் சுண்டக்காய் வணக்கினதை வந்து நம்ம போட்டு ஒரு ரெண்டு விசில் வரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நான் சொல்கிறேன், வாங்க செய்யலாம். இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கணும், எனக்கு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த சாம்பார் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 4 கீறி வச்சுக்கோங்க, ஒரு 2 தக்காளி, முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க கருவேப்பில. இது வந்து இப்போ நம்ம கடுகு வெடித்த உடனே இதை நம்ம இதில் போட்டு வணக்க போகிறோம். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ வந்து இந்த சாம்பார் வெங்காயத்தை நம்ம அடுத்தது அப்படியே பச்சை மிளகாய் போடுறோம், கருவேப்பில போட்டுக்கோங்க. பாருங்க நல்லா வணக்கி இருந்த வதக்கி இப்போ வதங்கிடுச்சுங்க. நல்லா பச்சை மிளகாய் வெங்காயம்னா இப்போ வந்து தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வணங்கணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு. பாருங்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்படி இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 முருங்கைக்காய் இதையும் இதில் போட்டுருங்க. இதில் பீன்ஸும் போடலாங்க, எல்லா காயும் நீங்கள் இதில் போடலாம், நல்லா இருக்கும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் சாம்பார் பொடி போடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் பொடி போட்டோம்னா நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாய், இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து வணங்கிடுச்சு மிளகாத்தூளெல்லாம். இப்போ தண்ணி, நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் சார். இது அவ்வளோதான். அப்புறம் நான் உங்களுக்கு வந்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் எப்படி இதில் போட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றணும்னு நான் சொல்கிறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா, சாம்பார் வந்து நம்ம கூட்டி விட்டோம்ல, அது மாதிரி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 விசில் விட்டு நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா. பருப்பில் வந்து இந்த கோஸு, சுண்டைக்காய் எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா, அது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம இந்த சாம்பார் இப்போ கொதிச்சுட்டு இருக்கிறத இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. சுகருக்கு, வயிற்றில் இருக்க பூச்சிக்கு எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். நல்லா நம்ம உடம்புல இருக்கிற குடலில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வெளியே வந்துடுங்க. நம்மளுக்கு ரொம்ப நல்லது இது. இந்த சுண்டைக்காய் இனிமேட்டுக்கு எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. நீங்கள் மார்க்கெட் போனாலும் சரி, இல்லை எங்கேயாவது வெளியே போயிருக்கும் போது சுண்டைக்காய் செடி பார்த்தாலும் சரி, நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சாம்பார் வச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து வீட்டில் விரும்பாதவங்க கூட இதை செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் சாம்பாரில் வந்து சுண்டைக்காய் போட்டிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் செய்கிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு இப்படி கொதிச்சிட்ருக்கு. இப்போ லாஸ்ட் மெத்தட் வந்து நம்ம புளி ஊற்ற போகிறோங்க. புளி ஊற்றினதுக்கப்புறம், கொதிச்சதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போனால் நம்ம இறக்கிற வேண்டிதான் குழம்பு. பாருங்கள், ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி சாம்பாரில் ஊற்றுறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்ச சுண்டக்காய், கோஸ், முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சுண்டைக்காய் சாம்பார் வச்சு காட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.